வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. எட்டு திக்கும் என்று செய்திகளை வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசி விழாவையொட்டி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு. கொரோனா விதிகளை பின்பற்றி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அறிவுறுத்தல். புத்தாண்டையொட்டி டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1 தேதிகளில் கடற்கரைகளுக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை. தமிழகத்தில் கொரோனா கட்டுப்பாடுகள் வரும் 31 தேதி வரை நீட்டிப்பு. ஜனவரி 3 தேதியிலிருந்து 6 முதல் +2 வரை தினமும் நேரடி வகுப்பு நடத்த அனுமதி. அனைத்து கல்லூரிகளும் சுழற்சி வகுப்புகளின்றி வழக்கமான முறையில் செயல்படலாம் என அறிவிப்பு. வாரணாசியில் நடைபெற்ற கங்கா ஆரத்தி நிகழ்வில் பங்கேற்ற பிரதமர் மோடி. பாஜக ஆளும் 17 மாநில முதலமைச்சர்களுடன் வாரணாசியில் இன்று ஆலோசனை. ஸ்ரீநகரில் காவல்துறை வாகனத்தின் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு. 2 பேர் வீரமரணம், 12 பேர் படுகாயம். ஜனவரி 5 தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். புனித ஜார்ஜ் கோட்டையில் நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் 4 நாட்கள் மழை தொடரும். தாம்பரம் பேருந்து நிலையத்தில் தேங்கிய நீரை வெளியேற்ற பயணிகள் கோரிக்கை. அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத்துக்கு கொரோனா உறுதி. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை.